அனைவருக்கும் முகமது அத்தாவுலாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். நம்ம ஸ்டாலின் அண்ணன் எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்போ உள்ள முதல்வர்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த மாதிரி திபு திபுன்னு வந்து கடையை அடைக்க சொன்னால் அந்த வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு சொல்லி பலத்த குரலோடு வந்து அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் அண்ணன் முதல்வர் ஆனதுக்கு பிறகு இன்றைக்கி என்னென்னா வந்து பார்க்க போனீங்கன்னா, திபு திபுன்னு வந்து பார்க்க போனீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கடைகளை அடைக்க சொல்லியிருக்கிறாரு. கூட்டம் எங்கெங்கெல்லாம் சேருதோ அங்கெல்லாம் வந்து சீல் வைக்க சொல்லியிருக்கிறாரு. நான் வரவே இருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் எத்தனை வியாபாரிகள் நஷ்டத்துக்குள்ளானாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து அண்ணன் பதில் சொல்லுவாரா? அண்ணனை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் அலையை, கொரோனா முதல் அலையை வந்து சரியாக கையாளலைன்னு சொல்லி நீங்கள் வந்து அதிமுக அரசாங்கத்து மேலே வந்து குற்றத்தை வச்சிங்க. அப்போ ரெண்டாவது அலையை நீங்கள் தானே கையை வந்து ஹேண்டில் பண்ணீங்க. அப்படி பார்க்க போனால் மூணாவது அலை வர வாய்ப்பே இல்லையே. அப்போ வந்து திமுக அரசாங்கம் வந்து சரியாக கையாளலைன்னு, கொரோனாவை கையாளலன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? மக்கள் புரிஞ்சுக்கணும், ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு நல்ல வீடியோவில் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா எப்படியும் வந்து சட்டமன்றத்தை கூட்டி வந்து இவர் வந்து பட்ஜெட்டை வந்து போடணும். ஆனால் அந்த பட்ஜெட்டை வந்து இவர் வந்து ஒன்று அறிவிக்காமல் இருக்கிறாரு. காரணம் என்ன? இன்னொரு 5 மாதத்தை உள்ளாட்சி தேர்தல் வருது. இன்னொரு 3 மாதம் 4 மாதம் இப்படியே தள்ளிட்டு உள்ளாட்சி தேர்தல் கிட்ட நெருங்கிற நேரத்தில் இவர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? இது வரைக்கும் அதை வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறாரு பாருங்கள். நான் என் வந்து ஆட்சிக்கு வந்தனே இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் 1-2 திட்டத்தை வந்து அறிவிச்சுட்டு ஒத்துமட்ட உள்ளாட்சி தேர்தலையும் நம்ம எப்படியும் ஓட்டை வாங்கிடலாம். மக்கள்லாம் பைத்தியக்காரங்க தானே, நம்ம பொய் சொல்லி தானே ஓட்டு வாங்கணும். ஸோ இந்த சலுகையை சொன்னால் மக்கள் போட மாட்டாங்களான்னு தான் அவருக்கு வந்து உள்ள ஒரு நிலைப்பாடு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பாதிரியார் சொன்னார், திமுகவுக்கு வந்து சிறுபான்மைகள் போட்ட பிச்சைன்னு சொல்லி. நிச்சயமாக அவருக்கு வந்து அது வந்து அவர் உணர்ந்திருப்பார் நினைக்கிறேன். தயவு செய்து நான் வந்து முதல்வர்கிட்ட கேட்டுக்கிறேன், ஒரு கையேந்தி பவனில் ஒரு சின்ன வியாபாரிகிட்ட வந்து ஃபைன் போடுற நீங்கள் இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் வந்து கூட்டம் அலம்போது அந்த இடத்துல உங்கள் அதிகாரிகளுடைய பார்வை படமா இல்லை உங்கள் பார்வை தான் அந்த இடத்துல வந்து அசையுமா? தேர்ந்தெடுத்த தமிழக மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல முதலமைச்சர் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. நல்லா அவருடைய சுயநலம் தெரியுது. இதில் பொது நலன் எதுவுமே கிடையாது. மக்கள் சிந்திங்க, செயல்படுங்க. ஜெய்ஹிந்த்.